இந்தியா கூட்டணி அமைந்ததிலிருந்து பாஜகவினருக்கு அடிவயிற்றிலே புலி கரைக்கிறது. பிரதமர் மோடி மிகவும் பயந்து போயிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் இப்படி ஒன்று சேரும் என்று அவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற எண்ணத்தோடு இருந்தவருக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இந்தியா என்கிற பெயரிலே கூட்டணி அமைத்தது என்பது காலத்தின் தேவையாக மாறியிருக்கிறது. இந்த கூட்டணி உருவான நாளில் இருந்து பிரதமர் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் வாய்க்கு வந்தபடி பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் எதிர்க்கட்சிகளை வசைபாடி கொண்டிருக்கிறார் பிரதமர். ரெண்டே கால் மணி நேரம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை ஒரு ஆங்கில நாளேடு கிண்டலடித்து தலைப்பு செய்தி போட்டிருந்தது. பிரதமர் பேசியது பிளா 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 என்று முழுக்க அத்தனை காலத்திலும் பிளா பிளா என்று போட்டு பதிவு செய்திருந்தது. ஒரு பிரதமரை இந்த அளவுக்கு வேறு எந்த ஊடகமும் எந்த நாட்டிலும் கேலி செய்திருக்க முடியாது. பிரதமர் உளறுகிறார். இரண்டே கால் மணி நேரமும் உளறினார். அவர் பேசியதில் எதுவுமே இல்லை என்று ஊடகம் அவரை கேலி செய்யக்கூடிய அளவுக்கு பிரதமரின் நிலை இருக்கிறது. அவர்களின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் அந்த ஆட்சி பீடத்திலிருந்து எந்த இந்து மக்களை தங்களின் வாக்கு வங்கி ஆதாரம் என்று நம்பியிருந்தார்களோ அதே இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை மக்கள் விரட்டியடிக்கப் போகிறார்கள் என்பதுதான் வரலாறாக போகிறது. இது மிகுந்த வேதனைக்குரியது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரையும் தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது அமைந்திருக்கிறது. பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள் தங்களின் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை சாதியவாதிகளாகவும் மதவாதிகளாகவும் மாற்றுகிற, திட்டமிட்டு அந்த நச்சு கருத்துக்களை பரப்புகிற சாதியவாத மதவாத அமைப்புகளை கண்காணிக்க வேண்டியதும் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியதும் அரசின் பொறுப்பு. நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறார். அது நாங்குநேரி பிரச்சினையை பற்றி மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் நிலவுகிற இதுபோன்ற பிரச்சனைகள் குறித்தும் பாகுபாடுகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் அங்கே வந்த மாதிரியே அங்கே வா அங்கே வா அண்ணாமலை பேச்சு. அவர் ஊடகத்தை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒன்றை பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியல் தமிழ்நாட்டிலே எடுபடாது. அவர் தன்னை பற்றியே ஊடகம் அல்லது சமூக வலைத்தளங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விளம்பர உளவியலுக்கு ஆளாகியிருக்கிறார். அது ஒரு வகையான மேனியா என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆளாகியிருக்கிறார் என்பதை தவிர அவருடைய நடைபயணத்தால் வேறு எந்த தாக்கமும் தமிழக அரசியலில் எடுபடாது.
மீனவர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.